கிளாசிக்கல் எனர்ஜி எனர்ஜி பிரின்சிபல் ஃபார் இயர் சிஸ் ஃபார் பார்ட்டிக்கல் இன் எனி மோஷன் ஆஃப் இய பார்ட்டிகிள் தி இன்க்ரீசஸ் இன் இன் தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகிள் இன் எ கிவன் டைம் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் ஒர்க் டன் பை தி அப்ளைடு ஃபோர்ஸஸ் ட்யூரிங் திஸ் டைம் இன்டர்வல் அப்படின்றது தான் இப்போ ஒரு சிஸ்டமில் கைனடி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த சிஸ்டம் மேலே எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது இங்கே பேசிக் கான்செப்ட் சரிங்களா இப்போ எனர்ஜி கன்சர்வேஷன் இன் ரெக்டிலீனியர் மோஷன் ரெக்டிலீனியர் மோஷன்னா rectilinear motion of light waves நாம் பாத்திருப்போம் அதியம்திரு இங்க energy conservation in rectilinear motion நேர் கோட்டில் ஒரு particle travel பண்ணம்போது அப்படின்றும் மெர்தாதுக்கு meaning when a particle undergoes rectilinear motion in a force field the sum of its kinetic and potential energies remains constant in the motion சரிங்களா அப்போது ஒரு நேர்கோட்டில் ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகும் பொழுது அது ஒரு கன்சர்வேட்டிவ் சிஸ்டமாக இருந்தால் அதை வந்து அங்கே இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிமைன் கான்ஸ்டன்ட் மாறாது அப்படின்றது தான் அங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் இன் த்ரீ டி மோஷன் வெந்ந பார்ட்டிகிள் மூவ்ஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு the sum of its kinetic and potential energies remains constant in the motion இப்போ நம்ம இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்லையுமே பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த FIRST ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமில் ஒரு work நடக்குது எக்ஸ்டர்னல் ஃபீல்டை பொறுத்தோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை பொறுத்தோ ஒரு work நடக்குது அந்த work நடக்கும் நடக்கும்பொழுது அதுக்கு ஒரு டைம் லிமிட் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளேர இந்த ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அங்கே சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு அந்த சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ செய்யப்பட்ட வேலை தட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி அதாவது இன்க்ரீசஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்றது தான் இப்போது ஒரு நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பொருளை வந்து நிறுத்துறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் சரிங்களா அப்போ நம்ம இங்கே செய்யப்பட்ட வேலையும் அங்கே இன்க்ரீஸ் ஆகிற கைனெட்டிக் எனர்ஜியும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் மாறாது அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் சரிங்களா அது ஒரு ஸ்டாண்டர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மாறாது எப்போ அப்படின்னா ஒரு ரெக்லினி ரெக்லினிய மோஷனில் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்பொழுது இருக்கும்பொழுது அப்படின்றது தான் அங்கே டோட்டல் எனர்ஜி மாறாது அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது த்ரீ மோஷனாக எந்த எந்த டைப் ஆஃப் சிஸ்டமாக இருந்தாலும் சரி அங்கே வந்து டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு அப்படின்றது தான் சரிங்களா இங்கேயே பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடி எனர்ஜி கான்ஸ்டன்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படின்றது தெரியுது அப்போது ஒரு கிளாசிக்கல் சிஸ்டம் நம்ம எடுத்தோம்னா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்கள் எப்படி வேணாலும் மெஷர் பண்ணுறான் கைனெட்டிக் எனர்ஜி எப்படி வேணாலும் மெஷர் பண்ணலாம் அது எக்ஸ்டர்னல் ஃபீல்டை பொறுத்து எப்படி வேணாலும் மாறலாம் அதுக்குள்ளே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கலாம் ஆனால் டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது அதனால்தான் வந்து நியூட்டேனியன் மோஷன்லேருந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு கிளாசிக்கல் சிஸ்டம் நம்ம அனலைஸ் பண்ணுறதை தாண்டி எனர்ஜியை பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் அனலைஸ் பண்ணால் கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பார்ட்டிகல் அதோடய சென்டர் ஆக்சிஸை பொறுத்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் இது பாருங்க இதோட ஆசுலேஷன் அதோடய சென்ட்ரை சென்டர் ஆக்சிஸை பொறுத்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இன்னொரு பார்ட்டிகி இதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பார்ட்டிக்கிளாக கன்சிடர் பண்ணிக்கங்க பாருங்கள் சரிங்களா இப்போ அதை ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸை பொறுத்து இது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா முன்னே ரொட்டேட் ஆனதுக்கும் இப்போ ரொட்டேட் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் சரிங்களா இந்த பார்ட்டிகளுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பார்ட்டிகளுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒன்றா பண்ணும்பொழுது ரொட்டேட் ஆகும்பொழுது அதோட ரொட்டேஷனில் டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரியுது சரிங்களா இப்போ இதோட இது ஹரிசாண்டலாக இருக்கும்பொழுது நம்ம இந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம் இப்போ வெர்டிகலாக இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க இது வெர்டிகல் ஆக்சிஸ் இப்போ வெர்டிகல் ஆக்சிஸில் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க சரிங்களா இப்போ வந்து அதோடய சென்டர் ஆஃப் மாஸ் அதை பொறுத்து இல்லை சென்ட்ரா சென்ட்ர ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னா இது சிங்கிள் ஆக்சிஸ் தான் இருக்கும் இப்போ சரிங்களா அப்போது இருக்கும் இருக்கும்பொழுது ரெண்டு பார்ட்டிகளுக்கு இண்டிவிஜுவல் சென்ட்ரு ஆஃப் மாஸ் சென்ட்ரு ஆக்சிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு பார்ட்டிக்கல் வந்து எதை பொறுத்து மூவ் ஆகும் இப்போ மோர் தேன் ஒன் பார்ட்டிகல் ஒரு சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி மூவ் ஆகும் ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்றத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரொட்டேட்டிங் வீலை பார்க்கலாம் இப்போ ஒரு வீல் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக பார்க்குற விஷயங்களாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இருந்தாலும் இதை வச்சு நம்ம ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமாக அந்த ரொட்டேட்டிங் வீலை எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் வீல் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போது இங்கே ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இந்த வீலை ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது சரிங்களா இது வந்து டிரான்ஸ்லேஷன் அதே சமயத்தில் இந்த வீல் வந்து தன்னை தானே சுற்றிக்குது ஒரு சென்டர் ஆக்சிஸை பொறுத்து தான் ரொட்டேட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியுது அதை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ நான் அந்த வீலில் வந்து ஒரு பாயிண்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த பாயிண்ட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது பாருங்கள் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் சரிங்களா அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஒரு ஃபுல் ரொட்டேஷனை வந்து முடிச்சிடுச்சு அப்படின்றது தான் இப்போது இந்த வீல் ரொட்டேட் ஆகும்பொழுது இந்த பாயிண்ட் இந்த வீலில் வீலை பொறுத்து தான் மூவ் ஆகுது சரிங்களா அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த வீலே ஒரு ஜென்ரல் மோஷனை பொறுத்து மூவ் ஆகிறதா வச்சுப்போம் அப்போ இங்கே நம்ம ரெண்டு வெலாசிட்டியை மெஷர் பண்ணலாம் ஒன்று ஜென்ரல் வெலாசிட்டி நம்ம எப்போவுமே வி அப்படின்றத மெஷர் பண்ணுவோம் ஏன்னா இந்த இப்போ இந்த சிஸ்டம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்றதால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த லைன் இருக்குதுல்ல இது வந்து இந்த ஆர்பிட்டில் வந்து மூவ் ஆகிறதா வச்சுப்போம் இதில் மூவ் ஆகிறதா வச்சுப்போம் சரிங்களா இப்போது இதில் மூவ் ஆகும்பொழுது இந்த வீல் ரொட்டேட் ஆகுது இல்லையா அதுக்கும் ஒரு வெலாசிட்டி இருக்கும் அப்போது இந்த வெலாசிட்டியை நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த வீல் ரொட்டேட் ஆகும்பொழுது அப்போ இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி இதை ஒரு பார்ட்டிகி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு ஒரு எனர்ஜி வேல்யூ எழுதும்போது நம்ம ரெண்டு விஷயத்தை பொறுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் வெலாசிட்டியை பொறுத்து ஒரு எனர்ஜி வேல்யூ எழுதணும் அதுக்கப்புறம் இதோட ஆங்குலர் வெலாசிட்டியை பொறுத்து ஒரு வேல்யூ எழுதணும் சரிங்களா அப்போது ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் எனர்ஜியை நமக்கு கொடுக்குது அப்படின்றது தான் அப்போது ஜென்ரல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மோஷன் அப்படின்றது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதோடய ஆங்குலர் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி ஒரு மோஷன் இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ரிசல்டன்ட் எனர்ஜியை கொடுக்குது இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் இருந்து இது நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் யோசிக்கணும் இப்போ சரிங்களா ஏ ரிஜிட் பாடி ஆஃப் எம் மாஸ் எம் சரிங்களா ஏ ரிஜிட் பாடி ஆஃப் மாஸ் எம் ஜிபி இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் நமக்கு தெரியும் ஒரு பா ஒரு பொருள் இருக்குதுனாலே அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் அதோட மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து இருக்கும் ஒரு ரெகுலராக ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஒரு பொருள் இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரே பாயிண்டில் இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்த விஷயங்கள் அதை நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்திக்கிங்க தி பாடி இஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங் வித் ஆங்குலர் வெலாசிட்டி இப்போ நம்ம ஒரு வீலை ரொட்டேட் பண்ணி காட்டினோம் இல்லையா அதில் ஒரு பாயிண்ட் வச்சு மூவ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீல் ரொட்டேட் ஆகும்பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது அப்போ அந்த டோட்டல் சிஸ்டமே மூவ் ஆகுறதால அதுக்கு ஒரு வெலாசிட்டி நம்ம மெஷர் பண்ணுறோம் அதை தான் இங்கே வி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அதே சமயத்தில் அந்த வீல் மேலே ஏதோ ஒரு விஷயம் அது கூடவே சுற்றுறதாக வச்சுப்போம் அதை நம்ம பாயிண்ட் பண்ணியிருப்போம் அந்த பாயிண்ட் பண்ணியிருக்கில்ல அதை ஒரு பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணிங்கன்னால் அந்த சர்க்குலர் பாத்தில் அந்த பாயிண்ட்டு மூவ் ஆகுது அப்போ அந்த வீல் ரொட்டேட் ஆகும்போது அந்த வீலுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது அதை தான் இங்கே நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் இங்கே டோட்டல் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அபவுட் இட்ஸ் சரிங்களா அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ ஜி அப்படின்றது தான் இப்போ ஜி சென்டர் ஆஃப் மாஸ்ஸு இப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸ்லேயே வந்து அந்த சென்டர் ஆக்சிஸும் வந்து இருக்கும் அப்படின்றது தான் அப்போ தான் அதை ஒரு பர்ஃபெக்ட் ரிஜிட் பாடியாக கன்சிடர் பண்ண முடியும் சரிங்களா அப்போ இது ரெண்டுத்தையும் பொறுத்து நம்ம ஒரு எனர்ஜி வேல்யூ எழுதணும் அப்படின்னா தென் தி கைனடிக் எனர்ஜி இஸ் பாருங்க இப்போது ஜென்ரல் வெலாசிட்டி வி அப்படின்னு நம்ம எழுதியாச்சு அதுக்கப்புறம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்படின்னு எழுதியாச்சு சரிங்களா இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆஃப் எம் வி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு வெலாசிட்டி நம்ம இங்கே ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்கிறோம் அதை பொறுத்து ஒரு ஈக்குவேஷன் எழுதுன்னா ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் அப்போது இந்த ஜென்ரல் வெலாசிட்டி எதோ மூவ் மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு பார்ட்டிகள் டோட்டலாக மூவ் ஆகிறது தான் மீன் பண்ணுது அப்போ ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன் இப்போது டிரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது தான் எங்கள் மீனிங் அதுக்கப்புறம் இங்கே இந்த ஆங்குலர் வேலாசிட்டியை பொறுத்து அந்த வீல் ரொட்டேட் ஆகுது இல்லை இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி அப்போ ஒரு பொருள் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ரொட்டேட் ஆகும்பொழுது அது டோட்டலாக எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கணும் அந்த சிஸ்டமில் இருக்கிற பார்ட்டிகிளோ இல்லை மாஸோ ஏதோ ஒரு விஷயமும் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் அதோடய ஆங்குலர் வெலாசிட்டியை பொறுத்து நம்ம ஒரு கைனெட்டிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு டோட்டல் எனர்ஜி டி நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ எங்கள் ஐன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அப்படின்றது நமக்கு புது புதுசான ஒரு வார்த்தையோ புதுசான ஒரு விஷயமோ கிடையாது ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இயர் லேப்லேயே ரிஜிடிட்டி மாடலை செய்யும்பொழுது டார்ஷனல் பெண்டலமில் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக கேல்குலேட் பண்ணியிருப்போம் காம்பவுண்டு பெண்டிலம் பொழுது அதோட மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக கால்குலேட் பண்ணியிருப்போம் அதனால் இது எல்லாமே பழக்கமான விஷயந்தான் இப்போ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போது அடுத்து பார்க்கலாம் சரிங்களா பாருங்க மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி மோஷன் ஆஃப் தி பாடி அந்த பார்ட்டிகுலரோட அந்த சிஸ்டமோட மோஷனை பொறுத்து அது இருக்காது அப்படின்றது தான் எங்க அப்போ வேறு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இட் இஸ் எ ப்யூர்லி ஜியாமெட்ரிக்கல் குவான்டிட்டி சரிங்களா அப்போது ப்யூர்லி ஜியாமெட்ரிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா லைக் சென்டர் ஆஃப் மாஸ் அப்போ அந்த அந்த பொருளோடய நேச்சரை பொறுத்து அங்கே இருக்கிற பார்ட்டிகளோ பார்ட்டிகளை பொறுத்து அதோட மாஸை பொறுத்து அது அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் விச் டிஸ்கிரைப்ஸ் ஹவு தி மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ரிலேட்டட் டு இட்ஸ் சென்டர் ஆக்சிஸ் அப்படின்றது தான் இப்போது ஒரு டிஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்கில் வந்துட்டு நிறைய பார்ட் நிறைய பாயிண்ட் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அங் அதோடய சென்டர் ஆஃப் மாஸை நம்ம எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அது இண்டிவிஜுவல் மாஸை பொறுத்து எப்படி அமையுது அப்படின்றத நம்ம செகண்ட் இயர் சிலபஸ்லாம் எடுக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு இதோட சென்டர் ஆக்சிஸ் வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க சரிங்களா இந்த தியரி ஆஃப் ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடிஸ் இங்கே அழிஞ்சிட்ருக்குது பிஓடிஐஎஸ் the moment of எனர்ஜி plays a similar role to the played by mass in the translational motion of a particle then the தி ரொட்டேஷ்னல் ரொட்டேட்டிங் கைனடி எனர்ஜி இஸ் டி ஈக்குவல் டு ஒன் பை டூ தட் i ஆஃப் ஐ ஒமெகா ஸ்கொயர் அப்படின்றது தான் அப்போ ஒரு ட்ரான்ஸ்லேஷன் மோஷனில் எப்படி எனர்ஜி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ரொட்டேஷனல் மோஷன்லேயும் ஒரு எனர்ஜி இருக்கும் அதை நம்ம கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்கள் மகன் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்